சர்வசம முக்கோணங்கள் இரண்டு முக்கோணங்கள் எப்போது சர்வசமம்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இரண்டு முக்கோணங்களுக்கும் ஏதாவது மூன்று அளவுகள் ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் பொதுவில் பார்த்தோன்னு சொன்னால் மூன்று பக்கம் இருக்கும் மூன்று கோணங்கள் இருக்கும் ஸோ ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் ஆறு அளவுகள் இருக்கும் தெரியும் அது நமக்கு எல்லாருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ஒன்று இது இரண்டு மூன்று பக்கங்கள் இருக்கும் அதே போல் இது ஒரு கோணம் இருக்கும் ரெண்டாவது கோணம் இருக்கும் மூன்றாவது கோணம் இருக்கும் ஸோ மொத்தத்தில் ஆறு அளவுகள் இருக்கும் ஆனால் எப்போது இரண்டு முக்கோணங்களை ஒன்று போல் உள்ள முக்கோணம் சர்வ சமம் சர்வசமம்னால் ஃபுல்லாக ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆறு அளவுகளும் சமமாக இருக்குமா அப்படின்னு பார்க்க தேவையில்லை சர்வசமம்னா ஆறு அளவுகளும் சமமாக இருக்கணும் ஓகே ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் மூன்று அளவுகள் சமமாக இருந்தால் ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம்னு அர்த்தம் அப்போது பக்கம் 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 ரெண்டு முக்கோணங்களுக்கு அதோட பக்க அளவுகள் மூன்று பக்க அளவுகள் சமமாக இருந்ததுன்னு சொன்னால் கோணத்தை நம்ம செக் பண்ண தேவையில்ல அது ரெண்டும் சர்வசம முக்கோணங்கள் தான் அதே மாதிரி ஒரு பக்கம் கோணம் பக்கம் அதாவது இந்த பக்கம் நடுவில் உள்ள கோணம் இந்த பக்கம் உள்ள பக்கம் ஸோ ரெண்டு பக்கம் அதுக்கு உள்ளடக்கிய கோணம் ஓகே அது மூன்று சமமாக இருந்தாலும் நம்ம அதை என்னென்னா சொல்லுவோம் சர்வசம முக்கோணம் அதே போல் கோணம் பக்கம் கோணம் அதாவது இந்த கோணம் பக்கம் கோணம் ஓகே ஸோ கோணம் பக்கம் கோணம் இந்த இது ஈக்குவலாக இருந்தாலும் இந்த மூன்று அளவுகள் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த முக்கோணத்தை நம்ம சர்வசம முக்கோணம் அப்படின் தான் சொல்லுவோம் ஓகே அடுத்தது பாரு ஒரு செங்கோணம் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மற்ற முக்கோணங்களுக்கு மற்ற வகையான முக்கோணங்களுக்கு இந்த பண்புகள் வரும் செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே செங்கோண முக்கோணம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய செங்கோணம் கர்ணம் செங்கோணத்துக்கு எதிர்பக்கம் உள்ளது தான் எனது கர்ணம் ஓகே ஸோ செங்கோணம் கர்ணம் ஒரு பக்கம் இந்த மூன்று சமமாக இருந்தால் ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஓகே இது ரெண்டும் சர்வசம முக்கோணமானு பார்க்கணும் அப்படின்னா இந்த செங்கோணம் ரெண்டுக்கும் செங்கோணம் ஒன்று தான் தொண்ணூறு டிகிரி அடுத்தது இந்த கோணமும் கர்ணத்தோட அளவும் சமமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த முக்கோணத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த நான்கு பண்புகள் நம்ம ஏழாவதுல படித்தது தான் ஜஸ்ட் ஒரு ரீகால் ஸோ பக்கம் 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 பண்பு பக்கம் கோணம் பக்கம் பண்பு கோணம் பக்கம் கோணம் பண்பு செங்கோணம் கர்ணம் பக்கம் பண்பு இந்த நான்கு பண்புகளிலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஏதாவது ஒரு பண்பு இந்த நான்கில் ஏதாவது ஒரு பண்பு சாட்டிஸ்ஃபை ஆச்சதுனாலும் அந்த முக்கோணங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் சர்வ சம முக்கோணங்கள் அதாவது சர்வ சமம் ஒரு முக்கோணத்து மேலே இன்னொரு முக்கோணத்தை நம்ம வச்சோம்னா ஒன்று போல இருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அப்போ தான் அந்த முக்கோணங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் சர்வ சம முக்கோணங்கள்னு சொல்லுவோம்